ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாக்ஸ். பார்க்க போனால் சமூக வலைத்தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் எனக்கு வந்து பேராதரவு வந்துட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான நபர் வந்து சிவகார்த்திகேயன் சார் தான். ஸோ அதில் வந்து ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகர் சொல்லியிருக்காரு, நான் வந்து நேற்று வரைக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகனாக இருந்தேன், ஆனால் இன்னிலேருந்து நான் டி ஃபேனாக மாறிட்டேன், தனுஷ் நான் ஃபேனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா சிவகார்த்திகேயன் சாரோட உண்மையான முகம் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சதுனால எல்லாருமே தனுஷனாவை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா, தனுஷனா வந்து ஒரு ஜெம்ங்க, அவர் ஒரு வைரவங்க, தங்கவங்க, நல்ல மனுஷங்க. தனுஷனா வந்து இதுவரைக்கும் மக்கள் வந்து தனுஷன் நாமல் எவ்வளோ விமர்சனங்கள், அவர் போகிற பாதையில் ஃபுல்லாக முட்களாக போகிறது, ப்ரொடியூசர்ஸ் அங்கே வந்து ரெட் கார்ட் போடுறதா இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறமா தனுஷனாவோட ஃபேமிலியை வந்து இன்சல்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் சரி, தனுஷனோட பிறப்பை வந்து அவங்க யார் அப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கட்டும் சரி, தனுஷனா வந்து சுத்திச்சிராமன் வந்து அவங்க பண்ண விமர்சனமாக இருக்கட்டும் சரி, ஸோ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தனுஷனா யாருன்ற விஷயம் வந்து ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. தனுஷனா ஒரு தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு தரமான சம்பவத்தை வந்து சிவகார்த்திகேயனே பண்ணிட்டாப்ல அவருக்கு. ஸோ ஒரு சீப் ப்ரொமோஷனுக்காக எந்த அளவுக்கு சீப்பாக இறங்க முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து சிவகார்த்திகேயன் காமிச்சிட்டாரு. தனுஷனா எவ்வளோ பெரிய வைரவங்க, எவ்வளோ பெரிய தங்கம், அவரோட மனசு எப்படி இருக்குது, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவர் இன்னங்க இவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார், தன்னை பின்னாடி முதல குத்துனா கூட தனுஷனை வந்து பதிலுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாரு, அவனும் நல்லா இருக்கணும், நல்லா வளர்ந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இவர் நிறைய பேர் வந்து தனுஷனோட வளர்ச்சியை பார்த்து போகிறாம பண்ணுறாங்க, தனுஷா இவ்வளோ படம் கமிட்மெண்ட்டாக இருக்கிற, எதுக்கு இவ்வளோ படம் கமிட்மெண்ட்டாக இருக்காங்க, எப்படி நீங்கள் காசு கொடுத்தீங்க, எப்படி நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட தனுஷன் எதுவுமே யாருமே துன்புறுத்தவே இல்லை. ஒரு நல்ல தலைவன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக தனுஷனா இருக்கார். பிறர் நம்மளை பற்றி என்ன வேணால் பேசலாம், நமக்கு நம்ம யாருன்னு தெரியும், நம்ம குடும்பத்துக்கு யாருன்னு தெரியும், நம்ம இறைவனுக்கு யாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி தனுஷனோட அந்த பேச்சுக்களாக இருக்கட்டும் சரி, அந்த பக்குவமாக இருக்கட்டும் சரி, ரசிகர்கள் வீட்டுக்கு போகும்போது கூட பார்த்து போங்க, பத்திரமாக போங்க அப்படின்ற மாதிரி அந்த அட்வைஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி, கேரளா மக்களுக்கு வந்து உதவி பண்ணுற விதமாக இருக்கட்டும் சரி, ஸோ எல்லாமே வந்து தனுஷனா வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுங்க, ரொம்ப அட்மைர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா தனுஷனா ரசிகர்கள் வந்து பண்ணி நிற்கு தனுஷனா பேசினாலும் கூஸ் பம்ப்ஸ் ஆகிறாங்க, எல்லா ரசிகர்களும் கூஸ் பம்ப்ஸ் ஆகிறாங்க. தனுஷனா ரசிகர் மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர், அஜித் ரசிகர் எல்லாமே வந்து பண்ணால் எல்லா இடத்துலையுமே வந்து பண்ண ஒரு பயங்கரமான சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ ஒரு உண்மையான தலைவன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு மிகப்பெரிய உதாரணமாக தனுஷனா இருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க, மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி.